வைகை அணிகள் கழிவுநீர் கலப்பதை தடுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட விரைவு சாலை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என விடியா அரசுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேட்டுக்கொண்டார். மதுரை வைகை நதி பாதுகாப்பு மக்கள் இயக்கம் சார்பில் வைகை நதி ஆரத்தி வழிபாடு பூஜை சிம்மக்கள் கல்பால மத்தியில் நடைபெற்றது. இதில் தமது மனைவியுடன் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். வைகையில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க இரு பக்கமும் 11 கிலோமீட்டர் விரைவு சாலை அமைக்க அதிமுக ஆட்சிகள் திட்டமிட்டு அது ஒரு பகுதி நிறைவடைந்தது என்றும் அதனால் நகர்ப்பகுதிகள் பெருமளவு போக்குவரத்து குறைந்து என்றும் கூறினார். ஆனால் திட்டத்தின் மற்றொரு பகுதி இன்னும் நிறைவடையாமல் உள்ளது என்றும் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். விரைவுச்சாலைகள் இரண்டு சாலைகள் ஆக 4 சாலைகள் பெரும் போக்குவரத்து நெரிசல். மதுரையில் போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்குது. அது இன்னும் முழுமை பெறலை. இன்றைக்கி 2021 முடியணும், இது வரைக்கும் இன்னும் முடிக்கலை. அது மட்டுமல்ல, இதில் பூங்காக்கெல்லாம் அமையணும். இன்னும் அதை அமைக்காமல் இந்த அரசாங்கம் மெத்தனமாக இருக்கிறது.